அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் குரு ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் சார்பாகவும் ஆத்ம வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? பின்னாடி பார்க்கும்போது புரிஞ்சிடுச்சு எனக்கு, ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்துட்டு இருக்காங்க. சரி, உண்டா மயக்கம் படுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதால நான் கேட்டேன். சரி, தயவுசெய்து இது தூங்குற இடம் இல்லை, பின்னாடி அது மாதிரி தூங்கக்கூடாது. தூக்கம் வந்தால் நீங்கள் தனியாக போய் படுத்துக்கலாம், இங்கே உட்காந்து தூங்கக்கூடாது, அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ரெண்டாவது, மேக்சிமம் நம்ம அபியாசிங்க யாரும் தூங்க மாட்டாங்க. சிலர் வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, இரவு கண் வீழ்ச்சி வந்திருக்கலாம், களைப்பு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே தூங்கக்கூடாது, அதுக்கு இப்போ உள்ளே போயிட்டு அந்த ஓரமாக படுத்துருங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்லை மேலே மற்ற மேலே கூட வரண்டா இருக்குது, போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே வந்து அது மாதிரி படுக்கக்கூடாது, சரிங்களா? ரைட். ஐயா எப்போதுமே ஐயா சொல்கிறது என்னென்னா, மனிதர்களாக பிறந்த நாம் வந்து கொடுத்து பழகணும், ஆடு மாடுகள் ஜீவராசிகள்லாம் எடுத்து பழகினது அதுதான் எடுக்கும், மனிதன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்கிறதில்ல, அவர் அதை நிரூபிச்சிருக்காரு, செயல்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி உலக அளவில் அதை பெருசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி உலக அளவில் கொடுக்குற அளவுக்கு ஒரு அவரோட அந்த பேச்சு வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. என்ன காரணம் எப்படி சொல்கிறோன்னா, ஐயாவோட பிறந்த நாள் ஏப்ரல் 29. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் பெங்களூர், கர்நாடகாவில் பெங்களூரில் என்ன அம்மா என்ன என்ன ஊருமா அது? கர்நாடகாவில் பெங்களூரில் என்ன ஊருமா? என்னம்மா? கர்நாடகாவில் பெங்களூரில் அந்த யசன்புரம் அப்படின்ற ஒரு ஊரில், அதே மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி, நம்ம சென்னை, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், இப்படி ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் பாருங்க. ஐயாக்கு பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 29, வருஷத்தில் ஒரு முறை தான். ஆனால் 12 மாதத்துலேயும் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னால், ஐயா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, கொடுத்து பழகணும்னு சொல்லியிருக்காரு, கொடுத்து பழகணும்னு சொல்லியிருக்காரு. இது எங்கே அந்த மாதிரி சவுண்டு? இங்கே இல்லைம்மா, ஆம்பிளிஃபையர் அங்கே தான் இதுயா? ரைட். என்ன வரும்? 17 இப்போ. அடுத்த அடுத்தபடியா 17ஆம் தேதி ஐயா சமாதியான நாள் வந்து 17/5/2023. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு நாலு குரூப்பு அந்த தேதியிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 17ஆம் தேதி பண்ணுறாங்க, 17 முடிஞ்சோடனே 29ஆம் தேதி, அதாவது சமாதி ஆன நாள் பிறந்த நாள், ரெண்டு நாளும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உலகம் முழுக்க இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு அம்மா இங்கே வந்து உபதேசம் வாங்கினவங்க, அவங்க பேர் எனக்கு நினைவில்லை, ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க இதில் இருக்காங்க நார்வேல, அங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அன்னதானம் பண்ணாங்க. அப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5000 பேருக்கு அங்கே அந்த கோயிலில் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அவங்க யார் என்னன்னு அப்புறம் விசாரிக்கும்போது ஐயாவோட சீடர்னு அவங்களே அங்கே சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு, அப்புறம் கேட்டதுக்கப்புறம், ஆமாம் ஐயா நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன், ஸ்ரீலங்கா மக்கள் ரொம்ப நலிஞ்சிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இனி நான் இங்கே தொடர்ந்து அன்னதானம் பண்ணணும்னு ஐயாவோட பிறந்த நாள்லாம் நான் இங்கே அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நான் பணம் அனுப்பிச்சிருவேன், இங்கே எங்கள் ரிலேஷன் இருக்காங்க அவங்க பண்ணிடுவாங்க
அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்ரீலங்கால தொடர்ச்சியா அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா இப்படியே ஒருத்தரை பார்த்து ஒருத்தரே இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயுமே அந்த அன்னதானம்ன்றது மிகப்பெரிய ஒரு சேவையா போயிட்டு இருக்கு, போய் சேர்ந்துருச்சு. இப்ப இதுக்கு என்ன பேஸா என்னன்னா, இதோட பேஸ் என்ன அடித்தளம் என்னன்னா, ஐயா அமைச்ச அடித்தளம் தான். ஐயா வந்து கொடுங்க, என்ன விஷயம் கூட ஐயா சொல்லியிருக்காரு, கொடுங்கன்னு அவர் சும்மா சாதாரணமா சொல்லிடல. அப்படி சொல்லிட்டா யாரும் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா சிலர் என்னன்னா தனக்கு தேவைன்னு வச்சுக்கிறாங்க, தனக்கு தேவை அடுத்த வேலைக்கு, இந்த வேலைக்கு போக அடுத்த வேலைக்கு, அதுக்கும் போகணும் அதுக்கு அடுத்த வேலைக்கு. சரி மூணு வேலைக்கும் இருக்குன்னா எனக்கு இருக்குது, என் மனைவிக்கு வேணும் அதுக்கு ஒரு மூணு வேலைக்கு எடுத்து வச்சுக்க, அப்புறம் பிள்ளைக்கு அதுக்கு ஒரு மூணு வேலைக்கு, இப்படி அதுக்கு அடுத்து அதையே தாண்டி என்னோட தலைமுறைக்கு போதும், எனக்கு அடுத்த தலைமுறை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வேணும், அதுவும் போனோம் அந்த குடும்பத்தையும் தாண்டி அண்ணன் குடும்பம் அக்கா குடும்பம் தந்தை குடும்பம்னு இப்படி சேர்த்து வச்சு 3200 கோடி 4200 கோடின்றான். அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமைச்சு தேக்கி பதுக்கி வச்சுக்கிட்டு 3200 கோடி 4200 கோடின்னு சொல்லிக்கிட்டு எங்க எத்தனை பேர் போடலாம், ஆய்வுக்கு வராங்க அமலாக்கத்துறை காவல்துறையெல்லாம் ஆய்வு செய்யும் போது இதெல்லாம் எந்த காவலா போடலாம், எந்த யார் வீட்டுல தள்ளி விடலாம்னு பயந்துகிட்டு போயெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்க ஐயாவோட ஸ்பீச்சை கேட்கலன்றதை தவிர வேற என்ன சொல்ல முடியும், ஐயாவோட பேச்ச ஒரு முறை காது கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்காது. அதை கேட்காதால இன்னைக்கு ஓடி ஓடி ஒழிகிறாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவசரப்படுறாங்க, மாட்டிக்கிறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, இப்படி எல்லாம் நிலைமை இருக்கு. அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு இல்லையா? நீங்க இதெல்லாம் கண் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கேட்டிருப்பீங்க. தேவைக்கு மீறி வச்சுக்கிட்டாலே அது பதுக்கலுங்க, தேவைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க, தேவைக்கு மீறி வச்சுக்கிறது பதுக்கல், அதுக்கு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அது. சரி எல்லாமே சட்டப்படியே நடக்குதான்னா புறம்பாவா நடக்கிறது தான், அதுக்காக எல்லாமே புறம்பா நடந்துகிட்டே இருந்தா அப்புறம் ஒழுக்கம் எப்படி வரும், ஒரு ஒழுக்கம் வந்தே ஆகணும் இல்லையா? ஒவ்வொன்றா திருத்திக்கின்னு வரும்போது தான் மற்றெல்லாம் வந்து சரியாகும். அதுக்குதான் வந்து நம்ம திருமூலர் கூட ஒரு பாடல சொல்லியிருப்பாரு, அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை விடவிட ஆழ்ந்து வரும் இன்பம், ஆசை பரபர ஆழ்ந்து வரும் துன்பம், துன்பம் வேணுமா இன்பம் வேணுமா? அப்போ என்ன பண்ண, ஆசைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். அது குறைக்கிறதுக்கு என்ன வழி, எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, எல்லாம் நான் தான் நினைக்கும் போது ஆசை வந்துகிட்டே இருக்கும், நான் மட்டுமே இல்லை எல்லாம் சேர்ந்ததுதான் நினைக்கும் போது ஆசையை விட தோணும். அப்ப எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க, எல்லாம் நான் தான் என்ன கேட்டதான் இந்த வீடை இயக்கணும், இந்த வீடு என்ன நான் சொல்றதை தான் செய்யணும், நான் சொன்னா அசையணும் அப்படின்னா, அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, பார்கடலை கலக்க முடியுமா, அம்பு போட்டா அசங்குமா இல்லையா? அப்படி இருக்கும்போது வீட்டில் மட்டும் நான் தான் எல்லாம்னு சொல்கிறது அது வந்து அறியாமை, அதில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுங்க, உங்களுக்கு ஒரு கடமை வச்சுங்க, அவங்கக்கிட்ட சில பொறுப்பை கொடுங்க, அவங்க அதை சிறப்பாக பார்ப்பாங்க, பார்க்கலன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அதை நீங்கள் தலைமை பொறுப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுத்துடணும். எல்லாத்தையும் தலைமையில் போட்டுக்கிட்டு இருந்தால் ஆசை எப்படி விடும், ஆசை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆசை தொடர்ச்சியாக வந்துகிட்டே இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். பொறுப்புகளை கொடுக்கும் போது மற்றது அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா ஆசை குறைய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையை குறைச்சிக்கலாம். தேவைகளுக்கு ஆசை இருக்கிறத தப்பு இல்லை, ஆசையே சுத்தமாக இல்லை அறுத்துட்டான்னா பணம் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியாது. ஆசை முழுமையாக அறுத்தது பற்றற்ற நிலையில் பணம் மட்டும்தான் இருக்கும், மனுஷன்னா பற்று இருக்கும், நியாயமான பற்று இருக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று, பற்றுக பற்று விடற்கு
எழுதி சொன்னார் பாருங்க வள்ளுவர், பற்றனை விடணும்னா பற்றற்றான் பற்றினை பற்றணும். அவன் காலை பிடிக்கணும், பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட சரண்டர் ஆகணும். அப்போ எப்படி சரண்டர் ஆகுவார், அதுக்கு என்ன வழினா பொறுப்புகளை நீ பிரித்து கொடுத்தா மட்டும்தாங்க முடியும். இல்லைன்னா முடிய முடியாத ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஐயா பின்னாடி கேட்குதுங்களா? கேட்குதா? ஓகே சரி. அப்போ ஆசையை வந்து நம்ம குறைச்சிக்கணும். அப்போ வந்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுப்புகளை நீங்கள் மனைவி கேட்டால் கொஞ்சம், பிள்ளைங்க கேட்டால் கொஞ்சம், அப்படி கொடுத்து இந்த வேலையை நீப்பார் இந்த வேலையை நீப்பாருன்னு சொல்லும்போது நீங்கள் மனசு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். அடுத்து என்ன தேவையோ அதை பொறுப்பை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அவங்க தேவையானதை தலைமை பதவியிலேருந்து நீங்கள் உட்காந்து கவனிக்கும் போது அந்த குடும்பம் சிறப்பாக போகும். குடும்பம் சிறப்பாக போச்சு உங்களுக்கு ஆசைப்படும், குடும்பத்தில் விளங்கினீங்கன்னா ஆசை உங்களுக்கு அடங்க ஆரம்பிச்சிடும். முழுமையாக கிடையாது, குடும்பத்தை விட்டுறக்கூடாது யாரும்.